நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேவிஇ மியூசிக். நான் விஜய் வினி சார். இன்னைக்கு இந்த கீபோர்ட் லெசன்ல நம்ம குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஸோ அந்த சாங்கை எப்படி கீபோர்டில் ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாங்குக்கான பேசிக் டீட்டெயில்ஸ்லேருந்து அந்த சாங்குக்கான கார்ட்ஸு, மெலடி, அதுக்கான பீட்டு, டெம்போ, எல்லா டீட்டெயில்ஸும் முதற்கொண்டு ப்ளஸ் அதுக்கான பிஜிஎம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான கீபோர்ட் லெசன்ஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி நான் போடுற லெசன்ஸ் எப்பப்போ போடுறனோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நீங்கள் தவறாமல் எல்லா லெசன்ஸையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ளே பண்ண போகிற இந்த சாங்குக்கான ஃபுல் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேவிஇ மியூசிக் .com-ல போயிட்டு இது ரெண்டு டைப் நோட்ஸ் இருக்குது. ஏபிசிடி ஃபார்மேட்லேயும் அந்த மெத்தட்லேயும் இருக்குது. நோட்டேஷன், ஸ்டாஃப் நோட்ஸ் அந்த மெத்தட்லேயும் ரெண்டு மெத்தட்லேயும் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் பிடிஎஃப் மெத்தடில் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்களாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த கீபோர்ட் கிளாஸ் டிவிடி உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கொரியரில் சென்ட் பண்ணி வைக்கிறோம். இல்லாத பட்சத்தில் டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்குது. ரெண்டுத்தில் எதனா சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேசிக்லேருந்து எல்லா லெசன்ஸுமே சொல்லி கொடுத்துருப்போம். இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜீரோலேருந்து எல்லா லெசனும் இருக்கும். ஸோ பேசிக்லேருந்தே இருக்கும்ன்றதுனால நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீபோர்டே நான் பார்க்குறதுனால உங்களுக்கு செட் ஆகும். இந்த டிவிடி ஓரளவு சில டவுட்ஸ் இருக்குனாலும் செட் ஆகும். எல்லாமே இருக்கும். ஒரு பாட்டோட ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கான லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டிவிடி பற்றி இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சிக்க விருப்பப்பட்டால் அந்த டிவிடிக்கான ஸ்பெஷல் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பற்றி இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லெசனுக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு லெசனுக்குள்ளே போகும்போது நான் ஃபஸ்ட்டு இந்த பாட்டை வாசிச்சிடுறேன். ஸோ வாசிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பாட்டுக்கான கார்ட்ஸ், இந்த பீட்டு, டெம்போ, அந்த டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன் நான் வாசிக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இந்த சாங்கை ப்ளே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த சாங்குக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த சாங்கில் யூஸ் பண்ணால் கார்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மீதி டீட்டெயில் நான் சொல்கிறேன்.
இந்த சாங்கை வந்து எஃப் மேஜர் ஸ்கேல ப்ளே பண்ணியிருந்தோம். இதுதான் எஃப் நோட். ஸோ இந்த ஸ்கேலில் தான் நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம். இதுதான் எஃப் மேஜர் ஸ்கேல். இந்த ஸ்கேலை பேஸ் பண்ணி ப்ளே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ண கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண கார்டு எஃப் மேஜர், எஃப்ஏசி, லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிப்போம், எஃப்ஏசி. ரெண்டாவது சி மேஜர் யூஸ் பண்ணியிருந்தோம், சிஇஜி, சிஇஜி, சிஇஜி. ரெண்டாவது பி ஃபிளாட் மேஜர், பி ஃபிளாட் டிஎஃப், பி ஃபிளாட் டிஎஃப். மூணாவது ஜி மைனர், ஜி பி ஃபிளாட் டி, ஜி பி ஃபிளாட் டி, ஜி மைனர். அடுத்தது ஏ மைனர் யூஸ் பண்ணியிருந்தோம், ஏ மைனர், ஏசிஇ, ஏசிஇ, ஏசிஇ. இந்த ஏ மைனர் இதை இன்வெர்ஷனில் யூஸ் பண்ணியிருந்தோம். இது இந்த இன்வெர்ஷனை தான், செகண்ட் இன்வெர்ஷனை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தோம். ஏ மைனர் தான் மேக்ஸிமம் இந்த சாங்குக்கு நம்ம யூஸ் பண்ண கார்டு இதுவாக தான் இருந்தது. இப்போ இந்த சாங்கில் யூஸ் பண்ண அந்த பீட் பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணது இந்த i4 55, அந்த கீபோர்டு யமஹா i4 55. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பீட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா 17வது நம்பர், கேரளான்னு சொல்லிட்டு ஒரு பீட், கேரளா 17வது நம்பரில் இருக்குது. அந்த பீட்டை தான் போட்டு யூஸ் பண்ணேன். இதோட டெம்போ பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணது 130, 130, அதை தான் கரெக்டாக செட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் 130 வைக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு 3-4 வந்து ஏற்றி குறைச்சி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சாங்கில் நான் வாசிக்கிறதுக்கு யூஸ் பண்ண வாய்ஸ், ஸ்டார்டிங் இந்த டோட்டலாக பிஜிஎம் இந்த மெல சாங் வாசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, i4 55 கீபோர்டில் பேண்டனியான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ், பேண்டனியான் 55வது நம்பரில் இருக்குது, 55 அந்த நம்பரில் இருக்குது. i4 55 இந்த நம்பர் போட்டால் வந்துடும். வேறு கீபோர்டில் பேண்டனியான் அந்த நேம் இருக்கும், எல்லா கீபோர்டிலும் இந்த வாய்ஸ் இருக்கும், நம்பர் மாதிரி இருக்கும். இந்த கீபோர்டில் நீங்கள் டேரெக்டாக 55 போட்டு எடுத்துக்கலாம். அந்த வாய்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா 112வது நம்பரில் டல்சிமர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த வாய்ஸும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். i4 55 112வது நம்பர், வேறு கீபோர்டில் நீங்கள் அந்த நேமை போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், டல் சீமர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஹார்மோனிக்கா கூட யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டில் பேண்டனியான்னு சொன்னேன்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஹார்மோனிக்கா கூட நல்லா தான் இருக்கும். இல்லை நார்மல் அக்கார்டிங் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி ஆட்டம் தான் வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட கேட்குறதுக்கு ஒரே ஃபீல் அடிக்கும், ரொம்ப அடிக்காது, கொஞ்சம் அடிக்கும். அடுத்தது எப்பவும் போல் ஸ்ட்ரிங்ஸ், அது உங்களுக்கு தெரியும். இந்த கீபோர்டில் 87வது நம்பரில் இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் ரெண்டுமே ஸ்ட்ரிங்ஸ் தான், 86, 87 இருக்குது, ரெண்டுமே ஸ்ட்ரிங்ஸ் ஆட்டம் தான் உங்களுக்கு அவுட் புட் இருக்கும். 86லேயும் இருக்குது, 87 கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், 86 கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த இதுக்கு நான் 87 யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் கீபோர்டில் ஸ்ட்ரிங்ஸ் என்ற நேமில் இருக்கிற வாய்ஸை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக இந்த சாங்குக்கு சுற்றி சுற்றி இந்த மூணு வாய்ஸில் டோட்டலாக முடிச்சிட்டேன். இன்னும் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் எல்லாம் போடலாம். ஸோ இதில் நான் வந்து மூணுலேயே முடிச்சிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் செக்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாய்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ப்ரொஃபஷனலாகவே இருக்கும்.
இப்போ இந்த சாங்குக்கான டோட்டல் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இனிமேட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இதை பிரிண்ட் அவுட் பண்ணி டெய்லி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது இல்லாமல் நம்ம லெசனை பார்க்குறதுல வந்து ஒன்றும் வராது, நாலேஜ் வரும். அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னால் ப்ராக்டிஸ் மூலிமா தான் பண்ண முடியும். ஸோ பண்ணுங்கள். அதே போல் இந்த லெசனில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்கள் கருத்து இருந்தாலும் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். ப்ளஸ் என்ன டவுட்ஸ் ஏதாவது டைரெக்டாக கேட்கணுன்னா கால் மூலிமா இல்லை வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதை உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல இதை எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுறது மட்டும் நீங்கள் பண்ணால் போதுமானது. அது யார் யாருக்கு போக வேணுமோ அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஷேர் ஆகிக்கும் ஆன்லைனில். ஸோ நீங்கள் ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க. அதுதான் நீங்கள் செய்கிற மற்றவங்களுக்கு செய்கிற உதவி.